வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சமையல் வீடியோ எல்லாம் எதுவுமே இல்ல, நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸும் வீட்டுக்கு கிளீனிங் டிப்ஸும் தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் இருக்கலாம், தெரியாத டிப்ஸும் இருக்கலாம். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடிகளை இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிறது தான். கண்ணாடி இந்த மாதிரி கண்ணாடி மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எந்த மாதிரி கண்ணாடியாக இருந்தாலும் இதே மெத்தடில் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை தான் எடுத்திருக்கேன். வேஸ்ட்டான நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியை லேசாக தெளிச்சுக்குங்க. தெளித்து ஈரம் பண்ணிக்கிங்க. ஈரம் பண்ணினதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை நல்லா இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் தொடச்சிக்கலாம். நல்லா அழுத்தி தொடச்சோம் அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே சுத்தமாக ரிமூவ் ஆகிடும். இதுக்காக நம்ம செலவு பண்ணி எந்த லிக்விடுமே வாங்கி துடைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் நமக்கு போதும். பாருங்கள், இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி ஒரு காஞ்ச டவலை வச்சு நம்ம துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் கண்ணாடி பார்த்ததுக்கும் நம்ம துடைச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பராக கண்ணாடி நல்லா பல பலன்னு ஆகிடுச்சு. இப்போ அடுத்த டிப்பை பார்க்கலாம். இப்போ அடுத்த டிப்பும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். நல்லா நம்ம மிக்சி ஜாரை எல்லாமே உள்ளே நல்லா தேய்ச்சி விளக்கிடுவோம். அப்புறம் இதையும் நம்ம விளக்கிட்டு கமுத்தி வைக்கும்போது இந்த சைடெல்லாம் தண்ணி சேர்ந்துட்டு இந்த மாதிரி அழுக்கு வந்துடும். இந்த அழுக்கை வந்து நம்ம டெய்லி சுத்தம் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக அழுக்கு போயிடும். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இட்லி மாவுக்கெல்லாம் போடுற சோடா உப்பு இருக்கு இல்லையா, அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வீட்டில் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு லெமனோட ஜூஸை எடுத்து அது மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து சோப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. நான் இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற நார் எடுத்துகிட்டு நல்லா கையில் ஒரு விரல் மட்டும்தான் உள்ளே போகுது பாருங்கள். எனக்கு கையெல்லாம் உள்ளே போகலை, இந்த மாதிரி விரல் மட்டும்தான் உள்ளே போகுது. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்க வேண்டியதில், லேசாக ஓரளவுக்கு தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம கொட்டிட்டு கொஞ்சமாக அந்த சோப்பு தொட்டுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்தோம்னா, பாத்திரம் விளக்கறது மாதிரி தேய்ச்சி எடுத்தோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதை வந்து மந்த்லியோ இல்லை வாரத்தில் ஒரு தடவையோ நம்ம இந்த மாதிரி டைம் இருக்கும்போது சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பளபளன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு நம்ம வந்து வச்சுருக்கும் போது கொஞ்சம் நாள் பட, அதாவது ரெண்டு வாரம் நம்ம வச்சுருக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒரு வேளை சுருங்கி போயிடும், இல்லை அப்படின்னா முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி முளைச்சி வராமல் இருக்கிறதுக்கும் உருளைக்கிழங்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பூண்டு கூட சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து வீட்டில் கூலிங்கான தண்ணி வேணும் அப்படின்னு அடிக்கடி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் திறந்து திறந்து நம்ம பகல் வேலையில் அடிக்கடி தண்ணி எடுக்கிறதுனால கூலிங்கே சீக்கிரமாக ஆக மாட்டேங்குது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு துணிப்பை எடுத்திருக்கேன். துணிப்பையை நல்லா ஈரம் பண்ணிட்டேன். ஈரம் பண்ணதுக்கப்புறம் துணி பைக்குள்ளே இந்த பாட்டிலை போட்டு நல்லா சுற்றி வச்சிட்றேன். இந்த மாதிரி பை தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதாவது டவல் கூட எடுத்து நனைச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு 5-10 நிமிஷத்துலேயே நல்லா ஜில்லுன்னு குடிக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா ஜில்லுன்னு கிடச்சிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டை வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதாவது வெளியிலேயே நம்ம ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காமல் வெளியிலேயே வச்சுக்குவோம் இல்லையா, ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெடாமல் முட்டை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, முட்டை மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில், சமையல் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு நம்ம வச்சுக்கும் போது நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வெளியிலேயே நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை வேக வைக்கும்போது உடஞ்சி வெளியில் வந்து அந்த முட்டையே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி வேக வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக முட்டையை இந்த மாதிரி சேர்த்துட்டு முட்டையை சேர்க்கும்போது முட்டைக்கு மேலே தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு முட்டை கூட வெடித்து வெளியில் வராமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்ல பைப் தண்ணியை ரன்னிங் வாட்டரை இதில் நிரப்பி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு முட்டையை சேர்த்து 2 குலுக்கு குலுக்கணும் அப்படின்னா அருமையாக முட்டை தோலெல்லாம் சூப்பராக உடஞ்சி வந்து அதில் ஒட்டாமல், அதாவது அந்த சின்ன தோலாக இருக்கும் இல்லையா நைஸாக, அதுவும் ஒட்டாமல் அருமையாக உரிக்கிறதுக்கு வந்துடும். கொஞ்சம் கூட நம்மளுக்கு முட்டை வேஸ்ட் ஆகாது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. நம்ம வந்து
கூலிங் ஆக மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஹையாக கூலிங் வச்சிடறோம். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா ஐஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிட்டு ஹேர் கீழே வரமாட்டேங்குது. அதனால நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நம்ம வந்து ஐஸை கரைச்சி விட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பட்டனை அழுத்தி விட்டுட்டு நம்ம இது மாதிரி தண்ணியை வடியை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நிறைஞ்சி கீழே போகிறதுக்கு அடிக்கடி வாய்ப்பு இருக்குது. அப்புறமா நம்ம ஃபுல்லாக தொடச்சிட்டு இருக்கணும், அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பின்னால் ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து அந்த டியூப்பை கொஞ்சம் இது மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு ஒரு பக்கெட்டோ ஒரு பாக்ஸோ இது மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும், நம்மளுக்கு அந்த துடைக்கிற வேலை மிச்சமாகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பால் அடையை இது மாதிரி டெய்லி எடுத்து வச்சுட்டே இருப்போம். வெண்ணெய் செய்கிறதுக்காக வெண்ணையும் அதிலிருந்து நெய்யும் நம்ம செஞ்சுக்குவோம். இது மாதிரி எடுத்து வைக்கும் போது நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தில் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து வைப்போம். நானும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரி ஓரத்துலலாம் கொஞ்சம் கலராக ஆகும். அது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுனாலே அந்த மாதிரி கலர் வந்துடும். நான் பாருங்க இந்த சில்வர் பாத்திரத்தில் முதல்ல நான் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து இந்த பாட்டில் நிறைச்சதுக்கு அப்புறம் சில்வர் பாத்திரத்தில் வச்சேன். நான் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சு ஒரு மாதம் ஆகுது, நல்லா சூப்பராக பாருங்க பால் ஆடை எந்த கலருமே சேஞ்ச் ஆகலை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சில்வர் பாத்திரத்தில் வச்சது பார்த்தீங்கன்னா கலர் இப்போவே சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கும் அதுவும் வரும். அதுக்காக தான் நான் இந்த டிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு நம்ம கிச்சன்லலாம் இருக்குது இல்லையா, அது வந்து எண்ணெய் பிசுக்காக ஆகிட்டு ரொம்ப அடிக்கடி அழுக்காயிடும். அந்த மாதிரி சுவிட்ச் போர்டை இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குல்ல அதை வச்சு சுத்தம் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக காட்டன் எடுத்துகிட்டு நெயில் பாலிஷ் ரிமூவரை கொஞ்சம் அதில் டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு நல்லா துடைக்கிறேன் பாருங்கள், அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாம் அருமையாக ரிமூவ் ஆயிடுச்சு. முதல்ல நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு இருந்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அடுத்த டிப் வந்து நம்ம குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ரூல் பென்சிலால் இந்த மாதிரி கோடு போட்டு விளையாடிடுவாங்க. அந்த மாதிரி விளையாடுற டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு லேசாக அந்த மாதிரி தொடச்சி விட்டால் போதும், அழகாக இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சிடும். நாளைக்கும் திரும்பவும் அவங்க விளையாண்டாலும் நமக்கு டென்ஷனே இல்லை, அழகாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இந்த பாக்ஸில் போட்டுட்டு இது மாதிரி மூடி வச்சுடுவோம். மூடி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி சேர்ந்துட்டு அந்த பாக்ஸை விட்டு கூட நம்ம ஒரு சில நாளைக்கு நம்மளால எடுக்க முடியாது. அது மாதிரி இல்லாமல் நம்ம எப்போவும் வந்து நம்ம வாங்கி வச்சது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பரோ பனாயினைக்கு வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். எங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பவும் வச்சுருக்கிற கவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து காற்று உள்ளே போகாத மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி மூடி போட்டுட்டு நம்ம ரெண்டு நாள் கழித்து எடுத்தோம் அப்படின்னாலும் இது மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு வரும், நம்மளுக்கு நான்வெஜ்ஜும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நம்ம ஒரு சில ரெசிபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி கட் பண்ண வராது. அந்த மாதிரி டைமில் நம்ம நினைக்கிற மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடணும். அதாவது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நூடுல்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கூட நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவாவது கை தவறி இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் கீழே கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாலும் அந்த ஆயில் வந்து பிசுக்குத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கோதுமை மாவோ மைதா மாவோ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயில் இருக்கிற இடத்த அழுத்தி தொடச்சோம் அப்படின்னா அந்த ஆயில் மொத்தமும் இந்த மாவோடையே சேர்ந்து வந்துடும். அப்புறமா நம்மளுக்கு சுத்தமாக தரையில் ஆயிலே இருக்காது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி வெட்டுற சாப்பிங் போர்டு தான். இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய்கறியும் வெட்டுறோம், நான்வெஜ்ஜும் வெட்டுறோம், அப்புறமா வெங்காயம்லாம் அடிக்கடி கட் பண்ணுறோம். அதனால் ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரை லெமன் எடுத்துகிட்டு கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பை வந்து லெமன்லேயே நல்லா நான் தொட்டு எடுத்துக்கிறேன். தொட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இட்லி மாவு சோடாப்பும் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமாக அந்த எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு துணியில் தொடச்சி வச்சுட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதை வந்து நம்ம டெய்லியும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்க நம்மளுக்கு ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம்.
கடைசி வரைக்கும் எல்லா டிப்ஸையும் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லலாம். இது ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எப்பவும் போல அம்மாஸ் கிச்சனை பாத்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.